1940 நாகர்கோவிலில் பிறந்தவர் சுகுமாரி. அத்தையும் நடிகை பத்மினியின் தாயுமான சரஸ்வதியிடம் சென்னையில் வளர்க்கப்பட்டதால் சிறுவயதிலேயே நடனம் மற்றும் நடிப்பு துறையில் அவர் நுழைந்து விட்டார். தனது 11வது வயதில் ஓரிரவு என்ற படத்தில் அறிமுகமாகி சிறு சிறு வேடங்களில் நடித்து வந்த சுகுமாரி தனது 19 வயதில் பிரபல தமிழ் இயக்குனர் பீம்சிங்கின் மனைவியாக வாழ்க்கைப்பட்டார். திருமணத்திற்கு பிறகு பீம்சிங் சுகுமாரியை நடிக்க அனுமதிக்க தமிழ், மலையாளம், தெலுங்கு என்று பல மொழிகளில் ஏறத்தாழ 2500 மேற்பட்ட படங்களில் நடித்தார். இதில் பெரும்பாலானவை மலையாள படங்கள். தமிழில் நகைச்சுவை மற்றும் குணச்சித்திர வேடங்களில் நடிகை மனோரமா தூள் கிளப்பியது போல் மலையாளத்தில் நடிகை சுகுமாரி பலதரப்பட்ட வேடங்களில் ஏராளமாக நடித்ததால் அவர் மலையாள சினிமாவின் மனோரமா என்று அழைக்கப்பட்டார். தமிழில் எம்ஜிஆர் சிவாஜியில் இருந்து தனுஷ் வரை பல தலைமுறை நடிகர்களுடன் இணைந்து நடித்துள்ளார். அரங்கேற்ற வேலை, அலைப்பாயுதே, கோபுர வாசலிலே, பம்மல் கே சம்பந்தம் போன்ற சூப்பர் ஹிட் படங்களிலும் நடித்துள்ளார். தமிழில் சுகுமாரி கடைசியாக நடித்த படம் யாரடி நீ மோகிடி. நயன்தாராவின் பாட்டியாக நடித்திருந்தார். கடந்த 2003 பத்மஸ்ரீ பட்டம் பெற்ற சுகுமாரி 2011 நம்ம கிராமம் என்ற தமிழ் படத்தில் நடித்ததற்காக சிறந்த துணை நடிகைக்கான தேசிய விருது பெற்றார். கடந்த 2013 சுகுமாரி பூஜை செய்து கொண்டிருந்த போது குத்துவிளக்கு சேலையில் பட்டு எரிந்து தீக்காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அப்போது அவரை காண வந்த அன்றைய தமிழக முதல்வர் ஜெயலலிதா மருத்துவ செலவுகளை அரசே ஏற்றுக்கொள்ளும் என்று அறிவித்ததிலிருந்து நடிகை சுகுமாரியின் முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்ளலாம். 4 கால போராட்டத்திற்கு பிறகு சிகிச்சை பலனளிக்காமல் சுகுமாரி மாரடைப்பால் காலமானார். அவர் காலனிடம் சென்றாலும் அவருடைய சினிமா வாழ்க்கை இன்றளவும் பேசப்பட்டு வருகிறது.